வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் தியாகி ரெட்டமலை சீனிவாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதிய ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிற பேரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிப்பீங்க. ஒரு சில தலைவர்கள் மேடையில் பேசுவாங்க, அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படிங்கிறத தெளிவாக யாருமே பேசலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் பேசியிருப்பாங்க, யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்து பேசியிருப்பாங்க அவரோட வாழ்க்கை வரலாறு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை ஒரு சிலதை சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டமலை சீனிவாசன் இவர் எங்கே பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1859 இப்போ இருக்கக்கூடிய செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழியாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவரோட குடும்பம் அப்படிங்கிறது ரொம்பவே தெய்வ பக்தி மிகுந்த ஒரு குடும்பம், அதனால தான் இவருக்கு சீனிவாசன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட பள்ளி படிப்பு காலங்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் பதிவு செய்கிறப்ப இவரோட தகப்பனோட பெயர் வந்து ரெட்டமலை, அதை சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சிலம் மட்டும் போடுறதுக்கு பதிலாக ரெட்டமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எழுதிட்டாங்க. காலப்போக்கில் அதுவே அவரோட பேராக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்காங்க, அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா தீவிர வறுமை காரணமாக, அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய ஒடுக்குமுறை காரணமாக அவர் அங்கேருந்து தஞ்சாவூர் போகிறாரு. தஞ்சாவூரில் அதை விட மிகவும் கொடுமையான ஒரு அடக்குமுறை இருக்கிறதுனால அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. கோயம்புத்தூருக்கு இவங்க குடும்பத்தோடு போயிருக்காங்க. அங்கேயுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் படித்த பள்ளியில் 400 படிச்சிருக்காங்க. அதில் 400 10 பேர் தான் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிற எல்லாருமே அவங்கெல்லாம் மேல் ஜாதிக்காரங்க, இவங்கெல்லாம் கீழ் ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அந்த காலத்தில். இதனாலேயே இவர் வந்து பல விதமான கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காரு. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்போருந்தே இதை நம்ம எப்படியாவது கண்டிப்பாக வந்து இதை நம்ம தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு அப்போருந்தே இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே போய் வேலை தேடி சென்று அங்கே போய் இருக்கிறப்ப தான் இவருக்கு காந்தியோட நட்பு கிடைக்குது. மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவரோட நட்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறையன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் மாத இதழை நடத்திட்டு இருக்காரு. ஒரு மாத இதழை நடத்தணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது, அது எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த இதழை நடத்திருக்கார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அது எப்படிலாம் நடத்தினாரு, அதுக்கு ஃபண்டு எப்படி கலெக்ட் பண்ணாரு, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கிற விஷயத்தை எதுவுமே போடாமட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிற ஒரு இதழை நடத்திருக்காரு. பறையன் மகாஜன சபை அப்படின்னு சொல்லி ஒரு சபையை அவர் நடத்திட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அமெரிக்கா அது ஆப்பிரிக்கா போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பறையன் இதழையும் இந்த பறையன் மகாதன சபை இருக்குல்ல இதையுமே எம்சி ராஜா அப்படிங்கிறவங்க தான் தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோத்தி தாசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க திராவிட மகாசபையை தோற்றுவித்து அதுக்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி ஈடுபட்டிருக்க அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு கடிதம்லாம் எழுதி அனுப்பிச்சிட்ருக்காங்க. 10 தீர்மானங்கள் இந்த மாதிரி ஆதி திராவிடர்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவர் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார். இரட்டமலை சீனிவாசன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அப்போ வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தானாகவே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 10 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படித்தான் இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படி தேர்ந்தெடுத்து போய் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரு. முதல் நன்மை என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது வழி இருக்குது அப்படின்னா எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி, அந்த வழியில் கீழ் ஜாதிக்காரங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து இவர் கடுமையாக எதிர்த்துருக்காரு. அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் வந்து இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாரு, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி எந்த ஜாதிக்காரராக இருந்தாலும் சரி பொது வழியை பயன்படுத்தலாம், பொது குளம் கிணறு கோயில் இந்த மாதிரி எல்லாவற்றிற்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து உண்மையிலேயே நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒரு விஷயம் சட்டமாக இருக்கும், வழக்கத்தில் வேறு விஷயத்தை பண்ணிகிட்ருப்பாங்க, அதை வந்து யாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வெளியில் போய் சொல்லவும் மாட்டாங்க, நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம். ஆனால் சட்டமாக்கப்பட்டது வந்து இவர் பண்ணது தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா விஷயங்கள் சொல்லி வந்திருக்காரு. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்குள்ளே எல்லாருமே உள்ளே போகணும், கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம், அதில் எல்லாருமே உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு
முன்மொழிஞ்சிருக்காரு. சட்டசபையில் இதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு. தீர்மானம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர், தமிழகத்தோட கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்து சமய நம்பிக்கைக்கு எதிராக இருப்பதால் இதை வந்து நம்ம வந்து ஆதரிக்க முடியாது, இதை நம்ம செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நமக்கு இப்போ அப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்து மதத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து சமய நம்பிக்கைக்கு எதிராக இருக்குது, அதனால இதை வந்து நம்ம பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதுலேருந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம தொடர்ந்து போராடி இதை வென்று கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லன் பறையர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்துகிட்டு ஆதி திராவிடர் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணணும், எங்கேயுமே அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தையும் அவர் தான் ஏற்றுறாரு. அதுக்கப்புறமும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பத்திர அலுவலகங்களில் பழைய பேர்களே இருக்கிறத மிகவும் கண்டுச்சு, மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இருக்கவே கூடாது, புதுப்பே அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அதை சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு வந்ததும் இவர் பண்ண அந்த ஒரு விஷயம்தான் நடைமுறையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இவர் பண்ணியிருக்காரு, ஆனால் இவர் பண்ண சாதனை இல்லாமல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைக்கப்படுதா இல்லை பேசுகிறதுக்கு யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் எழுது அப்படின்னே சொல்லலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து வட்டமேஜை மாநாட்டில் போய் கலந்துக்க போகிறார். எதுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வாக்காளர் இரட்டை வாக்காளர் தொகுதி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைக்காக அம்பேத்கர் போகிறாரு. என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அம்பேத்கரோட போய் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று ரெண்டு பேருமே ஒரே கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. அம்பேத்கர் மிக அதிக நேரம் பேசியிருக்காரு, ரெட்டமலை சீனிவாசனும் இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அந்த சமயத்தில் காந்தி என்ன பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், இது வந்து கூடாது அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். அதுக்கப்புறம் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் ரெட்டமலை சீனிவாசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் காந்தியோட நண்பராச்சே, அவர்கிட்ட நம்ம பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் தன்னோட நட்பு மூலமாக ஏதாவது புரிய வைக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காரு. எதுவுமே வேலைக்கு ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜார்ஜ் மன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னரை இவர் பார்த்துருக்காரு, ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பார்த்துருக்காரு. அப்படி பார்த்தப்ப அவர்கிட்ட போய் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை நீட்டுறாரு கை கொடுக்குறதுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து என்னை தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீட்டாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவரே சொல்கிறாரு. குத்தி காட்டுற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். அப்படி சொல்கிறப்ப அவர் கேட்குறாரு, அப்போ உங்கள் வீதியிலையோ தெருவிலையோ யாராவது விழுந்தாங்க அப்படின்னா யாரும் வந்து தூக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை அப்படி யாருமே தூக்க மாட்டாங்க, செத்து கிடந்தாலும் அப்படி வந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி குளிக்கிருக்காரு. இந்த சமயத்தில் இவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதோட தாக்கம் இருந்திருக்கு மனசுக்குள்ளே அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் திரும்பி வந்து அம்பேத்கரோடையும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களோடையும் நட்புணர்வோடையே இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. திராவிட இயக்கத்துக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு ஒரு கொடி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொடியை தயார் பண்ண சொல்கிறாங்க. அப்படி தயார் பண்ணது தான் உதயசூரியன் சொல்லி, உதயசூரியன் வந்து ரெட்ட மலைகளுக்கு நடுவில் உதிக்கிற மாதிரியான ஒரு சின்னம் தான் இப்போ திமுக அவங்களோட சின்னமாக இருக்குது. இந்த ரெட்ட மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ரெட்டமலை சீனிவாசன் தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிகழ்வு. அப்போ இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள்லாம் அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உதயசூரியன் அப்படிங்கிறதான் தெரிய வருது. ரெட்ட மலைகளுக்கு நடுவே உதயசூரியன் அப்படிங்கிறதான் உண்மையான நோக்கம். அந்த ரெட்டமலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் கடைசியில் இறந்தது அப்படின்னு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1945 அவருடைய 86வது வயதில் தான் அவர் வந்து இறந்திருக்காரு. அது வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சாதிய எதிர்ப்புக்காக போராடி கொண்டே இருந்திருக்கார் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான விஷயமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது ஒழிப்பு தீர்மானத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் இவர் வந்து பேசியிருக்காரு. தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் நடக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மீதான உரை ஏற்படுத்துவார். இந்த மாதிரி தலித்துகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு இதெல்லாமே நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராடி இருக்காரு. ஆனால் இவரை பற்றின விஷயங்கள் தான் நிறையா வெளியில் பேசப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வருத்தம் அளிக்குது அப்படின்னே சொல்லலாம். மது ஒழிப்பு தீர்மானத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவால் நமக்கு அதிக கலால் வரி வருது, அதனால நீங்கள் வந்து மதுவை வந்து அனுமதிக்கிறீங்க, இதனால நிறைய பேர் குடிச்சிட்டு பிரச்சனைக்கு ரொம்ப சமுதாயம் வந்து சீர்கட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெலாம் அவர் அப்போ சொல்லியிருக்காரு. இப்போயும் அதை தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் எதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அவர் அப்போ சொன்னப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்து ஆங்கில அரசாங்கம் வந்து அப்போ யோசிச்சிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மொத்தமாக குறைக்க மாட்டாங்க போல் இருக்குது,
குறைஞ்சபட்சம் விடுமுறை நாட்களிலாவது இதை தயவு செய்து கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை ஏற்று இவர் சொல்லியிருக்காரு. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, விடுமுறை நாட்களில் இனி மதுக்கடைகள் செயல்படாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆங்கில அரசாங்கம் அப்போ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பயே வந்து பல்வேறு விதமான சாதனைகளை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப இவர் ஏன் வரலாற்றில் இவரை வந்து பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விலாம் நிறைய பேர் வச்சாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்கு முன்னாடி தான் அவரோட பிறந்த நினைவு நாள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ இவர் யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருக்காங்க. இவர் யார் அப்படிங்கிறது தேடி படிக்கிறப்ப தான் தோணுச்சு. அவர் நிறையா விதமான சட்டங்கள் இயற்றியிருக்காரு. அந்த சட்டங்கள்லாம் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி, அம்பேத்கர் அவர்களோட வழியில் இவருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதை பற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இந்த தகவலை பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.